அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் தமிழ்படி 26வது பருவம் 6ஆம் பகுதி. இன்று நாம் 5 வேற்றுமொழி சொற்களையும் அதற்கு இணையான நல்ல தமிழ் சொற்களையும் அறியலாம். இதில் முதல் சொல் ஆஜர் என்பது. நம்ம அண்ணன் தமிழில் எழுதும் பொழுது ஆ சர் போட்டு சா போட்டு ஆசர் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஏன்னா அங்கே அந்த ஜா ஷா சா ஹா இது போன்ற சொற்களை நாம் எங்கேயும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. இது இதன் மூலமாகத்தான் சமர்க்கிறதும் இங்கே உள்ளே வந்து உயிர் வாழ்கிறது. ஆகையினால அவற்றை நாம் தமிழிலேயே ஆசர் என்று நாம் போட்டிருக்கோம். அது உண்மையிலேயே அந்த சமர்க்கிறது சொல்ல ஆஜர் இல்லை தவறு, அது சமர்க்கிறதும் அல்ல, உருது சொல். உருது சொல் தான் இந்த ஆஜர் என்பது உருது சொல். நிறைய சொற்கள் இந்த முகமதிய மன்னர்கள் இங்கெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இல்லையா, அந்த காலகட்டத்தில் அந்த உருது சொற்கள் தான் இங்கே வந்து ஆட்சி மொழியாக இருந்து எல்லா அலுவலகங்களிலும் பரவி இருந்தது. இன்றைக்கு விடுதலை பெற்ற பிறகும் கூட அந்த மொழி பல இடங்களிலும் இன்னும் வந்து அப்படியே கால் கொண்டு நிற்கிறது. இதைத்தான் இந்த ஆஜர் என்பதும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த ஆஜர் என்கிற உருது சொல்லுக்கு நேர் வரல், வருகை தரல், நேர் முன் வரல் என்று சொல்லப்படுவதுங்கிறது. பெரும்பாலும் இந்த வழக்கு மன்றங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இவரை கொண்டு வந்து ஆஜர்படுத்தப்பட வேணும் அப்படின்றலாம் இழுத்து இழுத்து அந்த சொற்களை இழுத்து சொல்லுவாங்க. அதோட அவரை வந்து நேரில் வர செய்ய வேண்டும், அவர் வருகை தரல் வேண்டும், நேர் முன் வரல் வேண்டும் என்று மிக எளிதாக நாம் சொல்லிவிட்டு போயினே இருக்கலாம். அதில் பாருங்க, ஆஜர் செய்ய பட வேண்டும் அப்படின்லாம் இழுக்கணும். அது இங்கே அப்படிலாம் இல்லை, நேர் முன் வர வேண்டும், முடிஞ்சு போச்சு. சரி, அதே போல அடுத்த சொல் ஆஜானுபாகு என்று. ஆஜானுபாகுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ஆஜானுபாகுவாக இருக்கிறாரு. இந்த இப்போ அந்த திரைப்படம் கூட பாகுபலி வரலையா, அந்த அதே பாகு தான் ஆஜானுபாகு, அது தமிழ் அல்ல அப்படிங்கிறது. அதில் அப்போ தமிழில் என்ன சொல்லணும்னா நெடியோன், நீ நெடியோன் என்று அதனை சொல்ல, நெடிய உருவமாக இருக்கிறது என்று அதனை சொல்ல வேண்டும். மூன்றாவது சொல் ஆஸ்தி என்பது. இந்த ஆஸ்தி என்பது ஒரு சமர்க்கிருத சொல். அதற்கு சொத்து, செல்வம், பொருள் என்று எளிய தமிழில் நமக்கு விளக்கி பொருள் தரலாம். அதற்கு அடுத்த சொல் ஆட்சேபனை என்பது. இது நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சொல்லாகவே இருக்கிறது. நிறைய இதழ்களிலும் மற்ற எல்லா இடங்களிலும் தொலைக்காட்சிகளெல்லாம் இந்த சொல் அடிக்கடி வந்து விழுறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஆட்சேபனை என்கிற சமர்க்கிறது சொல்லுக்கு தடை, மறுப்பு, மறுத்துரைப்பு, கருத்தெதிர்ப்பு என்று இப்படி பல சொற்களை சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் சொல்லலாம். கடைசியாக ஐந்தாவது சொல் ஈகம் என்பது. இந்த இகம் என்பது ஒரு சமர்க்கிருத சொல். இதற்கு தமிழில் ஈ உலகம், இம்மை என்று இவற்றிற்கு பொருள். கற்போம், கற்பிப்போம், நல்ல தமிழில் பேசுவோம், தமிழராக வாழ்வோம்.